எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜலட்சுமி. நான் பண்ண போகிறது இன்னைக்கு கேரட் அல்வா. முதல்ல பாலை விட்டுக்கணும். பாலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கேரட்டை நல்லா துருவி வச்சுட்டு பாலை நல்லா குறுக்கிட்டு கேரட்டை நல்லா புழிஞ்சு இதில் போடணும். பாலில் போட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டின்ட்டு ஜீனி போட்டும் ஜீனி போட்டு திருப்பியும் நிறையா கிண்டணும். கிண்டிட்டு அதுக்கப்புறம் காஜு போடணும். காஜு நல்லா சிவக்க வறுத்துட்டு நெய்யில் வறுத்து போடணும். இப்போ ஏலப்பொடி நெய் லாஸ்ட்டில் விடணும். அதுக்கப்புறம் திருப்பியும் கிண்டினோடனே கையில் ஒட்டாமல் வரைக்கும் அதுக்கப்புறம் எடுக்கணும். பால் வந்து இது குறுக்கிற வரைக்கும் வேணும், திரட்டி பால் மாதிரி ஆகணும். அப்போ தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். பால் நல்லா வத்தியாச்சு. இன்னைக்கு அடுப்பை கொஞ்சம் சின்னதாக்கினா கேரட்டை நல்லா புழிஞ்சு புழிஞ்சு வச்சுக்கணும். கேரட்டை பால் ஊத்தின உடனே இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிண்டணும். அடுப்பை பெருசாக்கலாம். கேரட் வந்து பால்ல வெந்துடும். பால்ல போட்ட உடனே கொஞ்ச நாள் ஆயிடும், வெந்துடும், நல்லா சுருங்கிடும் அது. அதுக்கப்புறம் இப்ப ஜீனி போடணும். நான் இதால் ரெண்டு ஜீனி இந்த கப்பால் ரெண்டு போட்டிருக்கேன். அவ்வளோ போடுவது ஜீனி போட்டும் நம்ம கிண்டணும். ஜீனி கேரட்டு பால் மூணு ஒன்றா சேர்ந்தாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் கண்ணா இப்போ நெய் விடணும். இப்போ நல்லா இறுகிண்டு வருது அது. இப்போ அடுப்பை கொஞ்சம் ஸ்டீமாக சின்னதாகி நல்லா கட்டி ஆயாச்சு. இப்போ லாஸ்டில் கொஞ்சம் கூட நெய் இப்போ நல்லா கட்டி ஆயிடுத்து. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் நெய்யை விட்டு முந்திரி பருப்பு வதக்கி போடணும். நெய் கொஞ்சம் விட்டாப்போம். முந்திரிப்பருப்பை இதில் போடணும். அதுக்கப்புறம் ஏலப்பொடி போடணும். ஏலப்பொடி போட்டு நல்லா கிண்டணும். இந்த போல்ல எடுத்துடணும்.
கேரட் அல்வா ரெடி ஆகிடுது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.